இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாங்க இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியில் நியாயப்பிரமாண காலமும் மனிதர்களுமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறது அன்னாளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்த்து முடித்தது தேவ திட்டமும் ரூத்தையும் நாங்கள் பார்த்து முடித்தோம். அடுத்ததாக அன்னாருடைய காரியத்தை பார்க்குறோம். இந்த அன்னாருடைய காரியத்தை அநேகம் பெண்கள் கூடுகைகள் எல்லாத்திலும் கூட அதிகமாக நாங்கள் தியானிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து கர்த்தரும் அன்னாளும் என்கிற ஒரு பகுதியில் தான் நம்ம அன்னைக்கு அன்னாளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த அன்னாளுடைய காரியத்தில் எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு வந்து அன்னாள் பெனினாள் அப்படின்னு சொல்லி ரெண்டு மனைவிகள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க அவங்க, ஆனா ரெண்டு மனைவி, நியாயப்பிரமாணத்தின்படி ரெண்டு மனைவி இருக்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த பைபிள்ல இருக்கிறவங்களுடைய தவறுகளை நாங்க சொல்லி வர இல்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவராலும் வாழ முடியல. அப்படி யாராவது நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நியாயப்பிரமாணத்தின்படியே நாங்கள் நீதிமான் ஆயிருக்க முடியும். இப்போ அதுதான் நம்மளுடைய அடிப்படையினுடைய மிக முக்கியத்துவமான ஒரு காரியம். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களால வாழ முடியாத ஒரு நிலையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அதுதான் நிமித்தமாக அந்த பலனை அவங்க இழந்துட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ முடியாத ஒரு நிலையை அவங்க ஒவ்வொரு மனிதரும், அதாவது பைபிளில் இருக்கிற கேரக்டர் மட்டும் இல்லை, ஆதாம் நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த நிலைக்கு தான் உட்படுத்தப்பட்டாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த எல்கானாவுக்கு ரெண்டு மனைவி, இந்த ரெண்டு மனைவியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளை இருக்குது. இவங்க வருஷந்தோறும் இஸ்ரவேல் மக்களுக்கு நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவங்க போகணும். குறைஞ்சது நியாயப்பிரமாணத்தின்படி மூன்று பண்டிகையாவது அவங்க அனுசரிக்கணும். ஏழு பண்டிகை, அதில் மூன்றாவது கண்டிப்பாக அவங்க அனுசரிக்கணும். அப்படி பண்டிகை நாட்களில் போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னா, இந்த பெனினாள் அன்னாளை வந்து வருத்தப்படுத்துவாள். என்னென்னு வருத்தப்படுத்துவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உனக்கு வந்து பலி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி எப்போதுமே அவளை வருத்தப்படுத்துவாள். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்கானா என்று சொல்லப்படுகிற மனுஷன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அங்கே வந்து கர்த்தருடைய கூடாரத்தில் படைக்கப்படுற பலிகள் காணிக்கைகள் இவையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமாக அன்னாளுக்கு வந்து ரெண்டு மடங்கு பங்கை கொடுப்பார். ஆனால் அது நியாயப்பிரமாணத்தின்படி சரி, என்னென்னா அவங்களுக்கு சந்தானம் இல்லாததுனால அந்த பங்கை ஒரு ரெட்டிப்பாக கொடுக்குறவர். அப்போது இன்னொரு காரணம், அன்னாள் மீது அவர் இருந்த அதிகமான அன்பு. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோவினுடைய சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா, யாக்கோவு வந்து அதிகமாக லேயாளை விட ராகேலை தான் அதிகமாக அவர் நேசித்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தரன்னு தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய கற்பத்தையும் கர்த்தர் அடைத்தரன் இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் வந்து அதிகமாக நேசிக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டதுக்கு இது என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவன், பிதாவாகிய தேவனை சார்ந்திராமல் மனுஷர் மேலே அதிகமான அன்பு வைத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அது அவங்களுக்கு காண்பித்து கொடுப்பாரு, நான் என்னை அன்றி என் முதலிடத்துல நம்ம வைக்க முடியாது. அதனாலதான் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யமும் நீதியையும் தேடுங்கள், முதலாவதாக நாங்கள் கர்த்தருக்கு தான் இடம் கொடுக்கணும், அதை தவிர இந்த பூமியில எது எந்த ஒரு காரியமும் ஈடாகாதுங்கிறத நம்ம கற்றுக்கொள்றோம். அப்படி கர்த்தரை என்ன செய்யறாருன்னா, அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறாரு. ஏன் கர்த்தருடைய கற்பத்தை அடைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்வார்னு சொன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கும். கர்த்தர் ராகேலுடைய கற்பத்தை அடைத்து அங்கே யோசேப்பு தான் பிறக்கிறாரு முதல்ல. அப்போ யோசேப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசேப்பில் தேவ திட்டம் இருந்தது. அதே மாதிரி இந்த அன்னாளுக்கும் கற்பம் அடைக்கப்பட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். ஆனால் சாமுவேலுங்கிற ஒரு மனுஷன் வரணும், அவன் வந்து இஸ்ரவேலையே ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குற ஒரு மனுஷன். அப்போ அதை வந்து ஈஸியாக கொடுத்தாதுங்க தெரியாது. அதனால் கர்த்தர் சில காரியங்களை சொல்கிறார், அனுமதிக்கிறாரு.
அந்த தேவ திட்டத்துக்கு முழுமையாக அன்னால் ஒப்பு கொடுக்கணும் சாமுவேல. அதாவது இப்ப ஒரு குழந்தை பிறந்திருந்தா இது எந்த பிள்ளை ஊழியத்துக்கு போற அப்ப இப்படி இல்ல இல்ல அவக்கு அந்த நிலையை உணரணும். அவ உணர்ந்து கத்தர் தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அந்த பிறக்க போகிற பிள்ளைய அவள் கத்தருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படியாக சில நேரங்கள்ல கத்தர் இதை அனுமதிக்கிறார். அது நன்மைக்கு எதுவா தான் முடியுது. எங்கேயுமே கத்தருடைய பார்வையில அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தீமையை அவர் கொடுத்ததே இல்லைன்னா அவருடைய பார்வையில தீமையே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். நம்மளோட பிள்ளைகளுக்கு கல்யாணமாக இருக்கலாம், நம்மளோட பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்காம இருக்கலாம், இல்ல ஒரு காரியம் அவங்களுக்கு கைகூடி வராம இருக்கலாம். நாங்களும் என்ன செய்வோம், ஏன் நடக்குது ஏன் நடக்குது. சிலர் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க, கத்தர் இதை செய்யட்டும் அதுக்கப்புறம் ஊழிய செய்யறதுல அப்புறமா பார்ப்போம். அப்ப என்ன இதெல்லாம் வந்து கத்தரை குறித்து சரியான அறிவு அவங்களுக்கு இல்லை. எப்படி நம்ம நேற்று பார்த்தோமே நகோமியினுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது, அப்படித்தான் கத்தரை குறித்து சும்மா ஏதோ அவர் ஒரு கடவுள், இந்த சிலர் சொல்லுவாங்களே நாலு கடவுள் ஒரு கடவுளுங்கிற மாதிரி தான் அவங்களோட அறிவு. ஆனால் தகப்பனை குறித்து சரியான அறிதல் இல்லாதவர்கள் தான் ஆண்டவரை குறித்து அவதூறு பேசுகிறவர்கள். இதை செஞ்சட்டும் கத்தர், அதை செய்யட்டும் கத்தர், ஜெபிச்சு என்னதான் நடக்க போகுது, எல்லாம் அப்படி அப்படிதான் இருக்கு, என்ன ஜபமும் கூட்டம் இந்த மாதிரிலாம் சிலர் பேசுவாங்க கேட்டிருக்கீங்களா. இதெல்லாம் என்னன்னா இன்னும் அவங்க சரியான முறையில கத்தரை குறித்து அறியாதவர்கள் தான் அவர்கள், தகப்பனை குறித்து அறிவில்லாதவர்கள் தான் இப்படி பேசுகிறவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம் அனுமதிக்கப்படுது, தடையாகுது, காலங்கள் செல்லுது அப்படின்னு சொன்னா அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் ஒரு முடிவு இருக்கும். நமக்கு தான் இந்த சூழ்நிலையை கடந்து போவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அன்னாளுக்கும் அப்படிதான். ஆனா சாமுவேலுங்கிற ஒரு மனுஷன் இருந்து சகல இஸ்ரவேலரையும் நடத்த போறவன், ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போறவன், ஆசாரியனா இருக்க போறவன், தீர்க்கதரிசியா இருக்க போறான், கிடைக்க போறான். ஆனா அதுக்காக அன்னால் வந்து சில காரியங்கள் ஆயத்தப்பட வேண்டியிருந்தது, நிறைய அவமானப்பட வேண்டியிருந்தது. எல்கானா வந்து அவளை வந்து அப்படி பெண்ணினால் வந்து ரொம்ப அவளை வந்து அவமானப்படுத்துறாள். ஆனாலும் என்ன செய்கிறாள், அவள் சகிக்கிறாள். ஒரு கட்டம் வரைக்கும் சகிச்சிட்டு என்ன செய்கிறாள், அவளை தேவனுடைய சமூகத்துக்கு போறாள். தேவனுடைய சமூகத்துல போய் என்ன செய்றா, அந்த இங்க நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் புத்தகத்துல வந்து ஆலயத்தின் வாசல் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆலயம் கிடையாது. ஏன்னா சாமுவேலுக்கு பிறகுதான் சாலமோன் வந்தவர், சாலமோனுடைய நாட்களில் தான் ஆலயம் கட்டப்பட்டது. அப்போ பாருங்க, இங்க எழுதப்படுகிற பொழுது ஆலயம் எழுதிட்டாங்க. ஏன்னா எழுதினவர்கள் அந்த காலத்துக்கு உட்பட்டிருந்ததுனால அதை எழுதுகிறார்கள். அதனால நீங்க கவனிச்சு படிக்கணும் பைபிள்ல. அப்போ என்ன செய்யறாரு, ஆலயத்தின் கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை கண்டையில என்ன செய்யறாள், அவர் போறாள். அங்க வந்து ஏலிதான் நாட்களில் ஆசாரியனா இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா ஆலயத்தின் வாசல்ல ஒரு நாற்காலியை போட்டு அவரு ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் அப்படி இருக்க கூடாது. ஆனா இந்த நியாயாதிபதிகள் காலத்துல நம்ம பார்க்கும்போது அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி தான் நடக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கல, ஏன்னா நடக்க முடியாது மனிதரால். அவங்கவுங்க அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு செஞ்சு போ நடக்கிறத பாக்குறோம். அப்போ அன்னாள் என்ன செய்ய, ஏலி வாசலண்டிய இருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. அன்னாள் போய் என்ன செய்யறாரு சொன்னா, மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சொல்லுகிற எனக்கு ஒரு ஒரு பொருத்தனைய பண்றார். உமது அடியாளை நீ மறக்காம என்னை நினைந்தருளும், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தேன்னு சொன்னா நான் வந்து அவனை உமக்கு வந்து நான் ஒப்பு கொடுப்பேன், அவனுடைய தலையில வந்து சவரகன் கத்தி நான் போட மாட்டேன்னு சொல்லி உன்னை வந்து ஒரு நசரேனாகவே நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்றான். அப்படி ஒரு பொருத்தனையை பண்ணி அவன் வந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதோ, அவளை சொல்லுகிற பொழுது அவள் தன் இருதயத்திலேயே கத்தரோடு பேசி கொண்டிருக்கிறான். வெளியில சத்தம் வரல, உள்ள வந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி உள்ள அவள் வந்து பேசி கொண்டு இருக்கிற பொழுது இத பார்த்த ஏலி யாருன்னா ஆசாரியர், அவர் என்ன கேக்குறாருன்னா, நீ வந்து எது வரைக்கும் வெறுத்திருப்பாய், எது வரைக்கும் நீ குடிப்பாய், உன்னுடைய குடியையும் வெறியையும் நீ விட்டு விட மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருந்திருக்கிற காலம் அப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றவங்க இப்படி எல்லாம் வரக்கூடாது, சுத்த பத்தமா வரணும். அப்ப அந்த நாட்களில அவர்கள் எப்படி போனார்கள், நம்ம வந்து பைபிள்ல படிக்கிற மாதிரி எல்லாமே பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, எல்லாமே அப்படி இருந்தாங்க, இல்ல இல்ல இல்ல
இன்னைக்கு மனிதன் தவறு விடுகிறவனை போல அன்றைக்கு உள்ளவர்களும் இருந்தார்கள். அப்படிதான் இருந்தது. அதனாலதான் அதை உணர்த்தி தானே அக்கிரமம் பெருகும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மனிதனால வாழ முடியாதுன்னா உணரணும். அப்ப நியாயப்பிரமாணத்தின் படி பாத்தீங்கன்னா குடிக்கக்கூடாது, விவரிக்க கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா இப்ப ஒரு பெண்ணா இருந்து கூட அதை செய்யறாங்கிறத இங்க நம்ம பாக்குறோம். செய்யற மாதிரி ஏறி நினைக்கிறாரு. அப்படின்னா என்ன காரணம், அண்ணா செஞ்சாலும் இல்ல மற்ற பெண்கள் எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு காண்பிக்குது. அப்போ அவள் என்ன சொல்லுகிறார், இல்ல நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமும் மதுவும் நான் குடிக்கல, நான் வந்து கர்த்தருடைய சிலையினுடைய இருதயத்தை நான் ஊற்றி விடுகிறேன், என்னுடைய தாங்க முடியாத வேதனைய நான் வந்து ஊற்றி விடுகிறேன், நான் அவமானப்படுறேன் என்று சொல்லி சொல்றான்னு சொன்னா, நான் வந்து பேலியாளின் பிள்ளை என்று நீ என்ன எண்ணாத. பேலியாளன்னு சொன்ன யாருன்னு சொன்னா பெலிஸ்தியர்களுடைய தெய்வம். அநேக இஸ்ரவியர்கள் பெலிஸ்தியர்களுடைய தெய்வத்தை வழிபட்டு அதுக்கு இழுப்புண்டு போனாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது சொல்றாள், நான் நீ நினைக்காத நான் வந்து அவங்கள மாதிரி குடிச்சு வரிச்சு எல்லாம் வந்திருக்கிறேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி இவ சொல்றான். இப்ப இந்த காரியத்துல நம்ம கவனிக்க வேண்டியதுடா, இன்னைக்கும் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொன்னா விண்ணப்பம் பண்ணுவாங்க, அதே நேரத்துல பொருத்தனை பண்ணுவாங்க. நான் முன்னாடி எட்டாவை பத்தி நான் சொல்லும் பொழுது சொன்னேன், பொருத்தனை பண்ணுகிறது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலத்துக்கு உரியது. நமக்கு கிருபையின் காலத்துக்குள்ள இருக்கிற நமக்கு பொருத்தனை கிடையாது. நாங்க பொருத்தனை செஞ்சு கொடுக்கணும் மட்டும் இல்ல, நான் இடையில ஒருத்தவங்கட கேள்விப்பட்டேன், சேர்ச்சில வந்து நிறைய பொருத்தனை பண்ணி சாமான் வாங்கி கொடுப்பாங்களா, அதை சேர்ச்சில ஏலம் போடுவாங்களா, அதை வந்து சிலர் அடிபிடிப்பட்டு வாங்குவாங்களா, ஏன்னா அது வந்தா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, இதெல்லாம் வந்து எங்களுடைய மூடத்தனமான காரியங்கள். ஒரு பொருள் எங்களோட வீட்டுக்கு வர்றதுனாலலாம் ஆசீர்வாதமே கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து சத்தியத்தையும் தெய்வத்துவத்தை குறித்து அறியாத ஒரு நிலை. பழைய ஏற்பாடுல இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பாஸ்டர் மாதிரி தங்களோட வருமானகத்துக்காக அப்படி உற்சாகப்படுத்துகிறார்கள், ஆனால் சத்தியத்தின் படி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. பொருத்தனையெல்லாம் இப்ப இல்ல, பொருத்தனைக்கு உட்பட்ட காலங்கள் நம்ம செய், இப்ப அதுக்கு உட்பட்ட நிலையில நாங்க எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலத்துக்குரியது. அதனாலதான் நான் அன்னைக்கே சொன்னேன், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலத்தை கிருபைக்கு உட்பட்டிருக்கிறவங்களுக்கு போதித்தால் சாபம். ஒருவேளை உங்களுக்கு அது விருப்பமா இருக்கலாம், இதை கேட்குற இப்போ ஸ்கைப்பில் இருக்கிறவங்கள இதை கேட்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம். பொருத்தனை பண்ணுறது அதில் என்ன இருக்குது, நாங்கள் பொருத்தனை பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வருத்தமும் கிடையாது, கோபமும் கிடையாது, நீங்கள் தாராளமாக கொடுங்க, ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது சாபத்தை சேர்த்து வாங்குறீங்க. அதை கலாத்தியர் 3:10 பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவனும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறானா. நீங்களே என்ன செய்யறது, சொந்த காசில் சூனிய வைக்கிறான்னு சொல்லுவாங்களே, அதை செஞ்சிட்டு இருப்பீங்க. ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட உபதேசம் நமக்கு உரியது இல்லை. அப்போ தன்னை வந்து சொல்றேன், இல்லை நான் வந்து பேலியாளுடையது இல்லை, நான் வந்து என்னுடைய மனசுல இருக்கிற வருத்தத்தை நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்று, என்னுடைய இருதயத்தை நான் ஊட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் தான் ஏலிக்கு புத்தி வருது. ஏலிக்கு புத்தி வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலி தேவனிடத்திலே உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டுருச்சு, அவர் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு உனக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு ஆசாரியனா இருக்கிறவர் தான் சொல்லணும், கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு சொல்லுகிறவர் தான் ஆசாரியன். இங்க ஆசாரியன் எப்படி இருக்கிறார் தெரியுமா, ஜபம் பண்ற பொம்பளை வந்து குடிச்சிருக்கிறியான்னு கேக்குறாரு. எப்படிப்பட்ட நிலையில அந்த ஆசாரியன் இருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இல்ல, சத்தியம் இல்ல, ஆவியானவருடைய வழி நடத்தல் கிடையாது. ஆனாலும் அந்த காலத்துல கர்த்தர் விசேஷமா பேசினது ஆசாரியர்களோட, ஆசாரியர்களுக்கு தன்னுடைய காரியங்கள் வெளிப்படுத்தினாரு. ஆனா இங்க சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்ன உள்ள காலங்கள் பாத்தீங்கன்னா, அவ்வளவாக அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருந்ததே இல்லையா. அவள் போய் அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு போய் அவள் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிற ஒரு இதை காமிக்கிறாங்க, அதாவது துக்கமுகமா இல்லை. இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை, நிதானிக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஒரு விண்ணப்பம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, சிலர் பாத்தீங்கன்னா ஓயாம கேட்கணும், அதுக்கு ஓமை இருக்குதா, ஆமா பைபிள்ல அதுக்கு ஓமைகள் இருக்கு, அதெல்லாம் யாருக்கு எப்போ ஏன் சொல்லப்பட்டதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ அன்னால் வாழ்ந்த காலத்துல நாமும் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஓமை சொன்னாரு,
ஓயாம ஒருத்தி தட்டி கொண்டே இருந்தால், ஓயாம கேட்டு கொண்டே இருந்தால், இடைவிடாமல் ஜபம் பண்ணும்படியெல்லாம் ஓமை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. அந்த காலத்துல நாங்க இப்ப இல்லை, நாங்க இருக்கிறது கிருபையின் காலத்துல, நாங்க வேற காலத்துல இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அந்த விண்ணப்பத்தை சொல்லி 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 ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க. அது கிடைக்கும் பிறகு ஏன்னா நீங்க ஜெபிக்கிறீங்களா இல்லையோ. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீசா கிடைக்கிறதுக்கு விடாத ஆண்டவரை விடாத விடத்தை விட்டு எழும்பவே மாட்டேன், நீ அதை தந்தாதான் ஆண்டவரை நான் எழும்புவேன் அப்படின்னு சொல்லி விட. ஆண்டவர் சமூகத்திலே கடாண்டல என்னை உற்சாகப்படுத்துகிறா. நான் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சத்தியத்தை அறியாம எங்களை அவ்வளவு மடத்தனமாக எங்களை வந்து நடத்தி இருக்கிறாங்க, எவ்வளவு அறியாமைக்குள்ளங்களை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் கருதப்படுறேன். இப்ப சத்தியம் தெரிஞ்சதுனால முன்னாடி வந்து அதுதான் இன்பமா இருக்கு நமக்கு, ஐயா அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அதை செய்யணும்னு சொல்லி. அப்படி கிடையாது. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாள் அன்னார். தன்னுடைய இருதயத்துல இருந்தத ஒரே தடவை கவலை அழுதா புலம்பியா இப்படி ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கத்தரிடத்துல என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்தாச்சு. அந்த விசுவாசம் இருக்கணும். அவர் செய்ய வேண்டிய நேரத்துல ஏற்ற உடலே செய்வாரு. டெய்லி அவர்கிட்ட சொல்லி கொடு, அவர் என்ன காது கேட்காதானா? விக்கிரகத்தை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உண்டாக்கின விக்கிரகங்கள் காதிருந்தும் கேளாது, கண்ணிருந்தும் பாராதுமே. உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். உங்களுடைய இருதயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அறிகிறவர் அவர். அது மட்டுமா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த பூமியில நீங்க வர்றதுக்கு முன்பாகவே உங்களை பத்தி அவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன செய்வீங்க, விசுவாசத்துல நீங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க போவீங்க அப்படிங்கறத குறித்து நம்மளை குறித்து ஒவ்வொருவரையும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு நாங்க என்னடா, எங்களோட புள்ளியன்ற பிரச்சனை, என்ன புருஷன்ற பிரச்சனை, என்ன வீட்டு பிரச்சனை, என்ன கார் பிரச்சனை, காணி பிரச்சனை, இதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு எதனால அதையே சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஆகவே இதெல்லாம் நம்ம வந்து ஜெபிக்க வேணாண்டு நான் சொல்லலை. ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை குறித்து முதல்ல அறிஞ்சு கொள்ளுங்க, அவர் எப்படிப்பட்டவர். ஏன்னா நம்ம மத்தேயுல பாக்குற சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உங்களோட பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. லூக்காவில சொல்லுகிறாரு, நீங்க பொல்லாத தகப்பனா இருக்கும் போதே உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பொழுது, நான் பரமபிதாவா இருக்கிறேன், எனக்கு தெரியாத உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஒரு தடவை நம்மளுடைய விருப்பத்தை நான் இதை விரும்புறப்பா, எனக்கு இது தேவைப்பான்னு தெரியப்படுத்தலாம், தப்பே கிடையாது தெரியப்படுத்தலாம். ஆனா அது இதனாலும் சொல்லி 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 அதுவே அது கிடையாது. இது நீங்க அன்னாளிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இன்னொரு காரியம். அடுத்ததாக நாங்க பாக்குறோம், சாமுவேல் அதுக்கு பிறந்துட்டார். சாமுவேல் பிறந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன செய்யறாள் அவள், நான் கர்த்தரிடத்திலே கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று சொல்லி அவள் பேரிடுகிறாள். பேரிட்டு என்ன செய்யறாள், ஒரு 3 வயது வரும் வரைக்கும் அந்த பிள்ளை பால் குடி மறக்கிற காலம் வரும் வரைக்கும் தன்னோட வச்சு கொண்டு அதுக்கப்புறம் பால்குடி மறந்தவனே செய்யலாம் கொண்டு போய் கொடுக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு சொல்றாங்க, பால்குடி மறக்கிறது 3 வயதுன்னு சொல்றாங்க. இங்க 3 வயதுன்னு இல்ல, பால்குடி மறக்கிறன்னு தான் போட்டிருக்கு. ஒரு பால்குடி மறக்கிற ஒரு பருவம் வரைக்கும் தன்னோட வச்சிருந்துட்டு என்ன செய்யறா, நியாயப்பிரமாணத்தின்படி பலியோட அவனை கொண்டு போற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு. அவள் அவனை பால் மறக்க பண்ண பின்பு 3 காளைகளையும் 1 மரைக்கால் மாவையும் 1 துரித்து திராட்சை ரசத்தை எடுத்துக்கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவள் 1 காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்துல கொண்டு வந்து விட்டாள். நான் விண்ணப்பம் பண்ண, நான் பொருத்தனை வச்சிருந்தேன், குழந்தை பிறந்துருச்சு, என்னுடைய அவப்பேறு நீங்கிட்டு, நான் இப்ப மலடி இல்லை, என்னுடைய எனக்கு வருத்தத்தை கொடுத்தது மலடிங்கிற பட்டம், அந்த மலடிங்கிற இது என்னை விட்டு நீங்கிச்சு, நானும் ஒரு குழந்தைய பெற்றது, அதனால நான் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தபடி நான் கொண்டு அந்த பிள்ளைய கொடுக்குறேன்னு சொல்லி ஆலயத்துல கொடுக்குறான். கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறாள் அன்னாள், 1 சாமுவேல் 2 அதிகாரம், கர்த்தரிடத்துல போய் என்ன செய்யறாண்டா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எப்படி இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுது, ஆவியில நடக்கிற காரியங்கள். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சாட்சி சொல்லுவோம் இல்லையா, இங்க வந்து சாட்சி சொல்லல, அவர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார், துதிக்கிறார். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறக்காதிருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலேயே சந்தோஷப்படுகிறேன். என்ன ரட்சிப்பு, அவர் கொடுக்குற பாதுகாப்பு, அரவணைப்பு, இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுற ரட்சிப்பு. நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பை சொல்லல இங்க, நம்ம பெற்றிருக்கிறது பாவ மன்னிப்பாய மீட்பாய ரட்சிப்பு தான் நாங்க பெற்றிருக்கிறது.
இவங்க வந்து இன்னும் பாவ மன்னிப்பாய மீட்பின் ரட்சிப்பு பெறல. ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பிறகுதான் பாவ மன்னிப்பாய மீட்பின் ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது. பழைய ஏற்பாடுல வந்து பாவங்கள் மூடப்பட்டது, பழிகள் செலுத்துற பொழுது பாவங்கள் மூடப்பட்டது. அப்போ தன்னுடைய இருதயத்துல இருந்து கர்த்தரை வந்து மகிமைப்படுத்தும்படியாக அவ இந்த பாடலை பாடுற 1-10 வசனங்கள் வரைக்கும் அவட அந்த துதி பாடல் தான். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவர்களைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கை யதார்த்தமானவைகள் அல்லவே. இது இடத்துல நான் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். என்னன்னா இவருக்கு வந்தது எல்லாம் என்னென்று குழந்தை இல்லாததுனால மலடி மலடி என்கிற ஒரு பட்டம் அவமானம் சொல்லுகிறாரு. நீங்க பேசாதீங்க, கத்தரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன பார்த்து மறுபடி என்னங்க, நான் குழந்தைய பெற்றுட்டேன், இப்ப என்னாச்சு, நீங்க தான் வைக்கப்படுவீங்க அப்படிங்கறதான் அவ சொல்றா. அடுத்து சொல்றா, அவர் ஒருவர் தான் ஞானம் உள்ள தேவன், அவருடைய செய்கைகள் யதார்த்தமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லுகிற பொழுது இது வந்து கடவுளால செய்யக்கூடிய செய் மட்டும், அதாவது அசாதாரணமான காரியம், அதாவது எங்களுடைய எண்ணங்களுக்கு எங்களுடைய கண்களுக்கு தோன்றாத காரியம், நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம்னு சொல்லுவீங்க, நினைச்சு கூட பார்க்கல எப்படி நடக்கும்னு. அந்த மாதிரி காரியங்களை செய்கிறவர் தான் அவர் அப்படின்னு சொல்றார். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள், திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்கு கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள், மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள், அநேக பிள்ளைகளை பெற்றவளே பலட்சியமானவள். கர்த்தர் கொள்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கினவரும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவரும், கர்த்தர் தரித்திரத்தை அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யத்தை அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்ந்தவரும் உயர்ந்த தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு கூட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனை மேற்கொள்வதில்லை, கத்தரோடு வழக்காடுகிறவன் நொறுக்கப்பட்டு போவார்கள், வானத்திலிருந்து அவர் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடியாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏறினர் தாம் ஏற்படுத்தின ராஜாக்களுக்கு பலனை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணியவர் கொம்பை உயர்த்துகிறவர் என்று அவள் துதித்தார். அப்போ அன்னாள் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுறது. அப்போ அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னுக்கு வரும் வரைக்கும் அவளுடைய இருதயத்துல அவ்வளவு வேதனை கஷ்டம் துன்பம் அவமானம் இதெல்லாம் அப்படியே சகிச்சிட்டு இருக்கிறார். அப்படியே குழந்தை கிடைச்ச உடனே அப்படியே அப்படியே கர்த்தர் மகிமைப்படுத்துறாள். என்னன்னு சொன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க, வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று. சில பாடுகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நாங்க போகும்போதுதான் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியும். ஆனா நம்ம சில நேரம் நினைக்கிறபடி என்ன சொன்னா, சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் பாடுகள் இருக்கத்துக்குள்ள போறாங்கன்னா நம்ம என்ன பண்ணா, இவங்க கத்திரக்கு பிரியம் இல்லாம இதை செய்யறாங்க போல இருக்கு, அதான் இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் மனுஷனுடைய அறிவு, மனுஷனுடைய பார்வை, கத்தருடைய பார்வையில என்னன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்க அவங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற நேரத்துல எங்களுக்கு எந்த வழியும் இருக்காது. ஏன்னா நாங்க நம்புற மனுஷரெல்லாம் எங்களுக்கு விரோதமா தான் பேசுவாங்க. அப்படி நம்புற மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமா பேசும்போது என்ன செய்ய மாட்டோம், நாங்க மனுஷரை நம்ப மாட்டோம், கத்தரை நோக்கி தான் பார்ப்போம். அப்படி கத்தரை நோக்கி நாங்க பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெரியும், இவர் எனக்கு நான் நோக்கி பார்க்கிறவர்கள் இவர் இவருடைய தகப்பன், இவர் எனக்காக எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார், இவர் எனக்கு ஏற்படுத்தி எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னு சொல்லி அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய வழிநடத்தல் எல்லாமே வந்து எங்களால உணர முடியும். மனிதரங்களை கைவிட்டாதான் எங்களால உணர முடியும். அதுக்காகவே அவரை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிற பொழுது என்ன செய்யப்படுகிறது, எங்களுக்கு இன்னும் அவரை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு காரியம் சொல்லணும்னா, இப்போ நமக்கு தேவையானது சொல்லணும்னா, ஒரு மனுஷன் பாவத்துக்கு கீழே எவ்வளவு அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறானோ, அதனுடைய கொடூரம் அதனுடைய பலன் எவ்வளவா அவனை ஆட்கொள்ளுகிறதோ, அப்போதான் அவனுக்கு வந்து இந்த ரட்சிப்பு என்கிறதுனுடைய வெகுமதி அவனுக்கு தெரியும்.
இல்லாட்டி தெரியாது. அதே மாதிரி இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட மனிதர்கள் எப்படியெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாட முடியாம தவித்தார்கள், திணறினார்கள், எப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தான் தெரியும். இப்ப கிருபையை கொடுத்த உடனே அவனுக்கு தெரியுது நியாயப்பிரமாணம் எப்படி எங்களை அடக்கி ஒடுக்கி எங்களை வந்து வச்சிருந்தது. ஏன்னா பைபிள் சொல்லுது எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டதான் வேதம். வேதம்ங்கிறது நியாயப்பிரமாணத்தையும் பழைய ஏற்பாட்டையும் சொல்லுது. அப்படி வேதம் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டு என்ன செய்தாரு, அவருடைய இரக்கத்தை பெறும்படியாக அப்படி செய்தாராம். அப்போ இந்த மனிதன் பழைய ஏற்பாடுல வாழ்ந்த மனிதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி என்னால் வாழ முடியலையே, வாழ முடியலையே, வாழ முடியலையேன்னு அந்த இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான கிருபையும் சத்தியமும் எவ்வளவு மகத்தானதுன்னு உங்களால் உணர முடியும். இதை விவரிக்கிறவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா அவரு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர், நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் அறிந்தவர் தான். ஆனா கிருபையை பெற்ற உடனே தான் அந்த மனுஷன் அத்தனை நிருபங்களையும் அத்தனை சபைகளுக்கும் புறஜாதிகளுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ராஜாக்களுக்கு என்று சொல்லி இந்த கிருபையின் சுவிசேஷத்தை, இந்த மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. ஐயா நம்ம நினைச்சு வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கை இல்ல, இது வேற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் புட்டு புட்டு வச்சு நிருபங்களை எழுதி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் அனுமதிக்கப்படனா வருத்தப்படாதீங்க. ஒன்னும் நடந்து போக போறது இல்லை, எல்லாத்தையுமே ஃப்ரீயா விட்டுருங்க. எங்களுக்கு உங்களோட மனிதனுடைய பார்வைக்கு எப்படியோ இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இது நட ஒன்றும் நடக்காது. அவருடைய சித்தம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. கொரோனா வந்துடும், வராது, வரணும்னு சித்தம் இருந்தா கண்டிப்பா எங்க இருந்தாலும் வரும். ஆகவே அந்த விசுவாசங்கள், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை என்ன சொல்றது எத்தனையோ லட்சம் கேமரா வச்சு பார்த்துக்கிறார். இந்த பிக் பாஸ் எல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி போனாங்க, 40 கேமரா எல்லாம் வச்சு பார்க்கலான்றவர். 1000 கேமரா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கு. அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் வராது. ஒருவேளை அவங்கள ஊழியத்துல எதிர்க்கிறாங்களா, அவங்கள சாட பேசுறாங்களா, என்ன வேணாலும் நடக்கட்டும், அவர்கிட்ட மட்டும் விட்டு கொடுத்துருங்க அப்பா. எதுவா இருந்தாலும் உங்க சித்தம், அதுக்கு நான் ஒண்ணு உங்களை விட்டு கொடுக்குறப்பா. அவமானமா நிந்தையா அதுலயும் உன்னை கற்றுக் கொடுப்பாரு, உங்களை போட்டு விதிக்கிறாங்கள கற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட அனுபவம். எங்களை எல்லாருமே வந்து தூக்கி கொஞ்ச மாட்டாங்க, எங்களை யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க நல்லா சொல்லி கொடுக்குறா, நல்லா செய்யறா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. உங்களை சொல்லலை, இருந்த காலங்களை சொல்றேன். அப்படி எங்களுக்கு எதிராக சொல்லி எங்களை மிதிச்சு எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் விட்டுட்டு ஓடி இருந்தோம்னா இந்த அளவுக்கு நாங்கெல்லாம் வளர்ந்துருக்க முடியாது. அப்போ கத்தர் அனுமதித்தார். அனுமதிக்கிற நேரத்தில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கணும். அப்போ என்ன சித்தம், எதுக்காக இவங்க அவங்கள அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கணும். தாவீதனுடைய வாழ்க்கையில தாவீது ஒரு மனுஷன் வந்து தூஷித்தான். அவன் என்ன சொன்னான்னா கத்தர் அவனை தூஷிக்க முடியாது, இன்றைக்கு அனுமதி கொடுத்துருக்கான், தூஷிக்கட்டும். அதே மாதிரி நமக்கு விரோதமாக யாராவது பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட நாக்க ஆண்டவர் கட்ட வைத்து விட்டுருக்கிறாரு. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு நாள் பேசுற நாக்கு வெக்கப்படும், அப்படி செய்வார். அதனால நீங்க போயிட்டு அவங்க நாக்க கட்டுறன்னு ஜெபிக்கிற இதெல்லாம் வேணாம். அப்பா உன் அப்பாட கையில விட்டு கொடுத்துருங்க அப்பா, உங்களோட சித்தம் அப்பா. இன்னைக்கு அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கப்பா, கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு ஆறுதலா இருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மண்டாடுங்க. கத்தர் வந்து பாத்தீங்கன்னா கத்தருடைய காரியத்துல தாவீதை குறித்து சொல்லப்படுகிற பொழுதோ தாவீதை வந்து அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே சிறைப்பிடித்து போன நேரத்துல தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது 1 சாமுவேல் 30:6 அவர் கத்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். எப்படி கத்தருக்குள் பலப்படுத்த, அவரை மட்டும்தான் சார்ந்து நிக்கணும், அவர்தான், அவரை விட்டவர் யாரும் எனக்கு இல்லை அப்படின்றத நம்ம சார்ந்து நிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஆகவே ஒருவேளை நீங்க கடந்து வந்திருக்கலாம், கடந்து கொண்டு போயிருக்கலாம், ஒருவேளை நாளைக்கு கூட உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஒரே ஒரு காரியம் நினைச்சுக்கொள்ளுங்க, அவரோட சித்தம் இல்லாம ஒன்றும் வராது, அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. சூழ்நிலையை கடந்து போற நேரத்துல கஷ்டமா இருக்கா, என்னை பலப்படுத்துங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்க, அதை தாங்குவதற்கான பலனை தாங்கன்னு கொண்டு அவருக்கு கீழே அவருடைய கரத்துக்கு கீழே அடங்கிருங்க. ஏற்ற வழியில கத்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நாங்க ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நாங்க விசுவாசிக்கிறோம். மனுஷன் பாக்குற மாதிரி இல்ல, அசாதாரணமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறாரு. மனுஷனுடைய சிந்தனைக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்வார் என்று விசுவாசித்து விசுவாசத்துல பலனாயிருங்க. கத்தர் நல்லவர்.